ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா, தினம் தினம் வந்து மக்களுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபுட் ரிலேட்டான ஒரு பொருளை இன்றைக்கி நம்ம தயாரித்து நீட்டாக பேக் பண்ணி கடைகளுக்கு சேல் பண்ண போகிறோங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொழில். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பெரிய பெரிய மிஷின் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. ஒரு சின்ன ஹேண்ட்லியான ஒரு சின்ன மிஷின் தாங்க. இந்த மிஷின் மூலமாகவே இந்த ப்ராடக்ட்டை நம்ம தயாரிக்க முடியுங்க. ஸோ ஒரு மிக குறைந்த முதலீடுங்க. இந்த மிக குறைந்த முறையிலேயே இந்த தொழில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியுங்க வீட்டில் இருந்தபடியே. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயாரிக்கக்கூடிய தொழிலுங்க. ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதுமே அதிக அளவில் இருக்குங்க. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இன்ஸ்டண்ட்டாக வாங்கக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் அதிகமாக எல்லோரும் விரும்புகிறாங்க. அதிகமாக கடையில் சேலும் ஆகிட்டுருக்குங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சிங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டுங்க, ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம அரைச்சிட்டுங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் ஒரு 5 ரூபா பேக்கெட், 10 ரூபா பேக்கெட், 20 ரூபா, 50 ரூபா, அந்த மாதிரி கிராம் கணக்கில் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் கடைகளுக்கு சேல் பண்ண முடியும். ஸோ இந்த இஞ்சி பூண்டு தோள்களால் உரிக்கிறதுக்கு நமக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஷின் ஐஸ் இருக்குங்க. ஸோ இந்த மிஷின் மூலமாகவே நீங்கள் வந்து இதோடைய தோள்களெல்லாம் உரிக்க முடியுங்க. இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா பீலிங் மிஷின் சொல்லுவாங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, குறைந்த அளவு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மிக்சர் கிரைண்டர்லேயே நீங்கள் பயன்படுத்தி அரைச்சி கொள்ளலாங்க. அரைத்து உங்கள் பிராண்ட் நேம்லேயே நீங்கள் வந்து பேக் பண்ணி சேல் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தனியாகவே மிஷினரிஸ்லாம் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க. இப்போ இது வாங்கி கூட நீங்கள் பேக்கிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பேக்கிங் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இதிலிருந்து வர லாபத்தை வச்சும் கூட இந்த மாதிரி மிஷினரிஸ் எல்லாம் வாங்கி போட்டு பெரிய அளவில் கூட நீங்கள் பண்ணலாங்க. ஸோ தயாரித்த இந்த பேஸ்ட்டுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைகளிலிருந்து பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வரைக்கும், ஸோ அது மட்டும் இல்லாமல் கோழி மீன் ஆடு இந்த மாதிரி விற்பனையாகக்கூடிய கறிக்கடைகளையும் அடிஷனலாக இந்த பேஸ்ட்டுகளெல்லாம் வச்சும் கூட நீங்கள் சேல் பண்ண முடியுங்க. ஸோ இந்த தொழில் தொடர்பான தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.